அனைவருக்கும் வணக்கம். திருஃபுட்ஸ்லேருந்து மோகன் பேசுகிறேன். நம்ம பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் சென்னை தீவுத்திடலில் எஃப்எஸ்எஸ்ஐ நடத்திய ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டோம். அதில் எஃப்எஸ்எஸ்ஐ டீம் வந்து நம்மளுடைய ப்ராடக்டை ரேண்டமாக அவங்களே எடுத்துகிட்டு போய் குவாலிட்டி செக் பண்ணாங்க. அப்போ நம்மளுடைய பொருட்களின் தரம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வச்சு தோசை, சப்பாத்தி, பொங்கல், பாயாசம், ஹெல்த் மிக்ஸ்ன்னு 9 வகையான ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருஃபுட்ஸ் போனதும் என்னோட மனைவியுமான சுபா மோகன் ஸ்டாலுக்கு வெளியே ப்ராடக்டை பற்றி மக்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் டீம் 3 பேர் எங்களுடைய ஸ்டாலுக்குள்ளே வந்து எங்கள் ப்ராடக்டை பற்றி கேட்டாங்க. அதோட ப்ராடக்டோட குவாலிட்டியை செக் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே எல்லா விதமான ப்ராடக்ட் குவாலிட்டி டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். ஆனால் அவங்க இப்போ நாங்களே ரேண்டமாக ப்ராடக்டோட சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை எடுத்துகிட்டு போங்க, போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவர்களும் ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய பொருள் குவாலிட்டியாக இல்லைன்னா உங்களுடைய பொருட்கள் பேன் பண்ணப்படும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைனும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் எஃப்எஸ்எஸ்ஐ டீமோட ஃபுட் வீல்ஸ், அதாவது பொருட்களை ஆன் த ஸ்பாட்டில் அதோட தரத்தின் ஆய்வை செய்யும் வாகனம். நம்முடைய பொருட்கள் இந்த வாகனத்தில் தான் ஆய்வு செய்யப்பட்டது. கடைசியாக நம்ம பொருட்களை எடுத்து சென்ற ஆஃபீஸரே, உங்களுடைய பொருளில் எந்த குறைபாடும் இல்லை, மிகவும் தரமானதுன்னு சொல்லி அவர்களோட டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டை நம்மகிட்டயே கொடுத்துட்டாரு. இதுதான் அந்த சர்டிஃபிகேட். அதை வாங்கும்போது எங்களுக்கு மிகவும் மனநிறைவாக இருந்தது. மறுபடியும் தனது தரத்தை நிரூபித்தது திருஃபுட்ஸ். இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுத்தது. இந்த டைமில் எங்களுடைய கஸ்டமர் அனைவருக்கும், எனது மனைவியும் திருஃபுட்ஸ் ஓனருமான சுபா மோகனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.